السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين أما بعد فقد قال الله تعالى في شأن حبيبه وتعليمه وتكبيره ومعامره إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل وسلم على رسولك سيدنا ونبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه الحمد لله இவ்வுலகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கிற ஏக வல்லவனாகிய அல்லாஹ்விற்கு எல்லா புகழும் மேலும் மிருக வாழ்வில் இருந்த மனித வாழ்வை புனித வாழ்வாக்கி எம்பெருமானார் முத்து முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள் தாபியங்கள் தாபியங்கள் அவுலியாக்கள் நல்லவர்கள் மற்றும் நம் அனைவர்களின் மீதும் அல்லாவின் சாந்தியும் சமாதானம் என்றென்றும் நிலவட்டுமாக ஆமீன். இந்த காலகட்டத்தில் குர்ஆனை ஒழுவின்றி தொடலாம் என்று கூச்சலிட்டு சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் உருவாகி கொண்டிருக்கின்றது. நவுது பில்லா, இந்த கூட்டத்தை விட்டு அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. அல்லாஹு தஆலா குர்ஆனில் கூறி காமிக்கின்றான், லா யமஸ்ஸுஹு இல்லல் முத்தஹரூன், பரிசுத்தமானவரை தவிர வேறு யாரும் தொடமாட்டார்கள் என்று சொல்கின்றான் அல்லாஹு தஆலா. அப்ப இந்த குர்ஆன், இந்த வசனத்தின் மூலமாக குர்ஆனை நாம் பரிசுத்தமான முறையில் தொட வேண்டும் என்று தெளிவாக தெரிகின்றது, தெளிவாக தெரிகின்றது. அல்லாவின் அடியார்களாக இருந்தாலும் அவர்களிலும் சில குழப்பவாதிகள் இருக்கின்றார்கள். அதில் ஒரு சில நபர்கள் இந்த வசனத்தை எப்படி அர்த்தம் வைக்கின்றார்கள் என்று சொன்னால், அல்லாஹு தஆலா பரிசுத்தமானவர்கள் என்று மலக்குமார்களை குறிப்பிடுகிறார்கள் என்றும் தொடமாட்டார்கள் என்றது அந்த லௌஹுல் மஹ்ஃபூல் என்கின்ற அல்லாஹ்வுடைய அசலான வேதத்தை இவர்கள் குறிக்கின்றார்கள். எப்படி அர்த்தம் வைக்கிறாங்க பாருங்க. அல்லாஹு தஆலா கூறுகின்றான், லா யமஸ்ஸுஹு இல்லல் முத்தஹரூன், பரிசுத்தமானவர்களை தவிர வேறு யாரும் தொடமாட்டார்கள் என்று சொன்ன ஒரு ஆயத்தை இவர்கள் இப்படி மாத்தி விட்டார்கள். அல்லாஹ் தஆலா தொடர் வசனத்தில் பேசுகின்றார், தன்ஸீலு மிர் ரப்பில் ஆலமீன், உலகத்தாரின் எஜமானாகிய அல்லாஹ்விடத்திலிருந்து இது இறக்கப்பட்டது. அப்ப அல்லாஹ்வுடைய அந்த அசலான வேதமா நம்ம ஓதக்கூடிய குர்ஆனா? நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ்வின் நல்லடியார்கள் குழப்பவாதிகள் இதை தப்பு தப்பாக புரிந்து கொண்டு நம்மளை வழிகேட்டின் பக்கம் இழுத்துக் கொண்டு செல்கின்றார்கள். நவுது பில்லா, இந்த கூட்டத்தை விட்டும் அப்படிப்பட்ட இதை விட்டும் நம்மளை அல்லாஹ் தஆலா நம்மை பாதுகாப்பானாக. அடுத்ததாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள், நீங்கள் பரிசுத்தமின்றியே தவிர குர்ஆனை தொடாதீர்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, நாம் பரிசுத்தமான முறையில் குர்ஆனை தொட வேண்டும் என்று தெள்ள தெளிவாக தெரிகிறது. இது போன்ற பல நபிமொழிகள் வருகின்றது. அதுபோல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அம்ரு இப்னு இஸ்மா ரலியல்லாஹு அவர்களுக்கு கடிதத்தில் குறிப்பிடுகின்றார்கள், லா யமஸ்ஸுல் குர்ஆன இல்லா வலா துஹூரின், நீங்கள் பரிசுத்தமின்றியே தவிர குர்ஆனை தொடாதீர்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார்கள். இங்கேயும் நாம் பரிசுத்தமான முறையில் தான் குர்ஆனை தொட வேண்டும் என்று தெளிவாக தெரிகிறது. இந்த அல்லாஹு தஆலா பல வசனங்களை கூறுகின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏராளமான அற்புதங்களும் மோஜிசாக்களும் வழங்கப்பட்டது. அவர்கள் அன்றிலிருந்து இன்றைய வரையிலும் ஆராய்ச்சியாளர்களுக்கும் அறிஞர்களுக்கும் சவாலாக இருக்கின்றது. அதுதான் குர்ஆன் என்றால் அது மிகை அல்ல. அல்லாஹு தஆலா குர்ஆனில் குறி காமிக்கின்றார், ரசூலும் மினல்லாஹி யத்லு சுஹூஃப முத்தஹரா, சங்கையானே ரசூலும் மினல்லாஹி யத்லு சுஹூஃப முத்தஹரா, அல்லாஹ்வின் தூதர் இந்த சங்கையானையை ஓதி காமிக்கிறார் என்று முறையில் தொட வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா இந்த தெளிவான ஆயத்தை கூறுகின்றார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்தெந்த முறையில் எல்லாம் குர்ஆனை ஓதுகிறார் என்று அலி ரலியல்லாஹு அவர்கள் கூறுகிறார்கள், காண ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யக்ரால் குர்ஆன அலா குல்லி ஹாலி, எல்லா நிலைகளிலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனை ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள். இல்லா ஜுனூப, ஜுனூபான நிலையை தவிர மற்ற எல்லா நிலைகளிலும் குர்ஆனை ஓதக்கூடியவராக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள்.
இப்னு உமர் அலில்லா வந்து இப்ரு அம்ரு இஸ்மர் அலில்லா அவர்கள் அறிக்கின்றார்கள், குர்ஆனில் இருந்து பெருந்துடுக்குள்ள ஆணும் ஹைல் நிபாஸ் பிரசவத்திட்டுள்ள பெண்ணும் எதையும் ஓத வேண்டாம் என்று சொல்கிறார். ஒருமுறை அப்துர்ரஹ்மான் அகைம் இப்னு இஸ்மர் அலில்லா அவர்கள் சல்மான் அலில்லா அவர்களோடு பயணத்தை மேற்கொள்கிறார்கள். சல்மான் அலில்லா அவர்கள் கழிப்பறைக்கு போய் கொண்டு வருகிறார்கள். அப்போது அப்துர்ரஹ்மான் இப்னு இஸ்மர் அவர்கள் கேட்கின்றார்கள், நாங்கள் உங்கள் இடத்தில் இருந்து குரானில் சில பகுதிகளை ஓதி கேட்க வேண்டி இருக்கிறது, அதனால் நீங்கள் ஒரு எடுத்துக் கொண்டு வாருங்கள் என்று கூறுகின்றார்கள். அதற்கு சல்மான் அலில்லா அவர்கள் சொன்னார்கள், குர்ஆனை ஒழுவின்றி தொடதான் கூடாது, ஆனால் ஓதலாம் என்று சொல்கிறார்கள். அவர்கள் குர்ஆனை ஒழுவெடுப்பதற்கு முன்பதாகவோ அவர்கள் ஒழுவெடுப்பதற்கு முன்பதாகவே குர்ஆனை தெளிவாக ஓதி காமிக்கின்றார்கள். இந்த நிகழ்வின் மூலமாக குர்ஆனை நாம் ஒழுவின்றி தொடதான் கூடாது, ஓதலாம் என்று தெளிவாக தெரிகிறது. ஆனால் பெருந்துணுக்குள்ள ஆணும் ஹைல் நிபாஸ் பிரசவத்திட்டு போன்ற உள்ள பெண்கள் இதிலிருந்து எதையும் ஓதவும் கூடாது, தொடவும் கூடாது என்று இதில் பதிவாகியுள்ளது. அல்லாவின் நல்லடியார்களை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாவின் ஆயத்தும் கூறிவிட்டது. அதே போன்று ஹதீஸ்களும் வந்துவிட்டது. இது போன்ற நபி தோழரின் வாழ்க்கையும் அப்படியே இருந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் இரண்டாம் கலீபாவான உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்கின்ற தருணத்தில் அவருடைய சகோதரியும் அவருடைய சகோதரியின் கணவனும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அதை அறிந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கோபத்துடனும் வேகத்துடனும் அவருடைய சகோதரியின் வீட்டை நோக்கி சென்றார்கள். அவருடைய சகோதரி வீட்டில் நுழைந்தவுடன் அந்த ஏட்டை என்னிடம் கூடு, அந்த ஏட்டை நான் ஓதி பார்க்க வேண்டும் என்று சொன்னார்கள். அதற்கு அவருடைய தங்கை சொன்னார், இன்னமும் ருச்சி நிச்சயமாக நீ அசுத்தமாக இருக்கிறாய் என்று சொன்னார். அல்லாஹ்வுடைய ஒரே ஒரு ஆயத்திற்காக லா யமஸ்ஸுஹு இல்லல் முதஹ்ஹரு, பரிசுத்தமின்றியே தவிர குர்ஆனை தொடமாட்டார்கள் என்கின்ற ஒரே காரணத்திற்காக. பிறகு உமர் அலில்லா அவர்கள் ஒழு செய்து கொண்டு வந்து அந்த குர்ஆனை ஓதுகிறார்கள், சூரத்து தாஹாவை ஓதுகிறார்கள், இஸ்லாத்தை ஏற்கின்றார்கள். ஆக எவ்வளவு பெரிய ஆளாமை இருந்தாலும் சரி, நாம் குர்ஆனை ஒழு ஓடு தொட வேண்டும் என்பது இந்த மூலியமாக நமக்கு தெரிகிறது. அல்லாஹ்வின் நல்லடியாகவே இந்த குர்ஆனை நாம் பரிசுத்தமான முறையில் தொடவும் ஓதவும் நபி மொழிகளும் நபி தோழர்களும் தெல்ல தெளிவாக நமக்கு இங்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அல்லாஹ்வின் நல்லடியாகவே நாம் குர்ஆனை எதன்படி பரிசுத்தமான முறையில் தொடுவதற்கும் அதன்படி அமல் செய்து வாழ்வதற்கும் அல்லாஹ்வுத்தாலா நம் அனைவருக்கும் தௌஃபிக் செய்வானாக. மேலும் இந்த குழப்பவாதிகளின் கெடுதலை விட்டும் தீங்குகளை விட்டும் அல்லாஹ்வுத்தாலா நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. மேலும் என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். வாஹிரதா வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா.